தூமணி மாடத்து சுற்றும் வேளக்கேரிய தூமணி மாடத்து சுற்றும் வேளக்கேரிய தூமணி மாடத்து சுற்றும் வேளக்கேரிய தூபம் கமல மணிகதவம் தாழ்திரவா மகளே மணிகதவம் தாழ்திரவா மாமி அவளே ஏழு பேரோ மகள்தான் ஒன்பதாம் பாட்டில் அற்புதமாக மாளிகையில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய தீபங்களின் வரிசையை வர்ணிக்கிறாள் ஆண்டாள். இந்த தீபங்கள் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை, கணனிடத்தில் பக்தியின்மை முதலானவற்றை ஒழிக்கும் ஒளி தீபங்களாக சுடர்விட்டு பிரகாசிக்கின்றன. அதாவது பெரியோர்கள் மகான்கள் வருகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நம்முடைய இல்லத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஒரு பெரிய வீடு கட்டி வைத்திருக்கிறோம், அந்த வீட்டிற்கு பவனம் என்பதாக பெயர் வைத்திருக்கிறோம். ஆனால் இதுவரையிலும் அந்த வீட்டிற்கு ஒரு முறை கூட ஒரு பெரியோருடைய திருவடி சம்பந்தம் ஏற்படவில்லை. அதாவது ஒரு மகானை நாம் நம்முடைய இல்லத்திற்கு ஒரு நாள் கூட வரவழைத்ததே இல்லை என்றால் அந்த வீடு பவனம் இல்லை, வனம். வனம் என்றால் என்ன? காடு. எப்பொழுது பெரியோர்களுடைய மகான்களுடைய திருவடி, அவர்கள் பாதம் நம்முடைய இல்லத்தில் வைக்கப்படுகிறதோ அப்பொழுது தான் நம்முடைய இல்லம் பவனமாகிறது. ஆகையால் இந்த பாகவதோத்தமர்கள், பக்தியில் சிறந்தவர்கள், கிருஷ்ண பிரேமிகள் உள்ளே வரப்போகிறார்கள். அவர்களை எதிர்கொண்டு அழைப்பதற்காக தன் மாளிகையில் அழகான தீபங்களை எல்லாம் சுடர்விட்டு ஏற்றி வைத்துவிட்டு சற்றே அவர்கள் வரும் வரையிலும் சாய்ந்து அயர்ந்து உறங்குகிறாள் ஒருத்தி. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கறிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே. அந்த திருவாய்ப்பாடியில் தனக்கு ஏதாவது ஒரு உறவு முறை கிடைக்காதா என்று ஆண்டாள் எண்ணுகிறாள். பகவத் பக்தர்களில் யாராவது ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு உறவாக கிடைப்பார்களா என்று நமக்கு ஒரு ஏக்கம்.
தூபம் கமழத்துயிரனை மேல் கண் வளரும் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்திறவாய் அவள் உள்ளே உறங்குவது வெளியில் தெரிகிறது. தற்காலத்தில் கண்ணாடி கதவுகள், அந்த காலத்தில் மாணிக்க கதவுகள். மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமான் மகளே, மணிக்கதவம் தாழ்திறவாய். அவள் ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் எழுந்திருந்து எல்லாம் ஏற்றி வைத்து அழகிய வர்த்திகள், மனம் மிகுந்த ஊதிபத்திகள், அந்த கந்தம், சுகந்த பரிமளம், அவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு, சரி இன்னும் சற்று நேரமாகும், அவர்கள் வரும் வரையிலும் இப்படி சாய்ந்து கொள்ளலாம் என்று சாய்ந்தவள் உறங்க ஆரம்பித்து விட்டாள். அந்த அசதி ஆகையால் பதில் சொல்லவில்லை. மாமீர் அவளை எழுப்பீரோ? உடனே அந்த பெண்ணின் தாயாரை பார்த்து சொல்கிறார்கள், ஏனம்மா உன் பெண்தானே, அவளை நாடித்தானே நாங்கள் வந்திருக்கிறோம், எழுப்பக்கூடாரா? உன் மகள் தான் ஊமையோ? நாங்கள் சொல்லுவது அவள் காதில் விழுந்ததா விழவில்லையா தெரியவில்லை. அவள் பதில் உரைக்க மாட்டேன் என்கிறாளே, ஒருவேளை ஊமையோ? இதற்கெல்லாம் உள்ளர்த்தங்கள் ஓராயிரம் உண்டு. அன்றி செவிடோ, வாய் பேச முடியாதவளோ, அல்லது காது கேட்காதவளோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? கிருஷ்ணன் சொக்கு பொடி போட்டு விட்டானோ அந்த பெண்ணுக்கு? மயக்க பொடி போட்டு விட்டானோ? மாமாயனாயிற்றே, அவள் மந்திரப்பட்டாளோ? இல்லை இல்லை, உங்களுக்காகத்தான் காத்திருந்தாள். நீங்கள் வருவதற்கு தாமதமாயினது. இதோ எழுந்து விடலாம் என்று எண்ணி உறங்க ஆரம்பித்து விட்டாள். அசதியினால் உறங்குகிறாள் போலிருக்கிறது என்று அவர்கள் தாய், அந்த பெண்ணின் தாயார் பதில் சொல்லுகிறாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமும் பலவும் நவின்றேலோரும் பாவாய். அடி பெண்ணே, பரபரப்புடன் அந்த பெண் ஓடி வருகிறாள். அதற்குள் அவள் தாயார் எழுப்பி விட்டாளாம் அந்த பெண்ணை. அடி பெண்ணை, என்ன நீ பார்த்தாயா இந்த பாகவதோத்தமர்கள்? அதாவது அவர்களை வரவேற்பது எவ்வளவு முக்கியமோ, அதைவிட முக்கியமானது அவர்களை நம்முடைய வாயிலில் காக்க வைக்கக்கூடாது. அவர்களை நாம் நிற்க வைத்து விட்டு நாம் உள்ளேயும் வெளியேயும் ஓடி வருவதோ, அல்லது நாம் உள்ளிருந்து வருவதற்கு நேரமாகிறதோ நடந்தது என்றால், அவர்களை வரவழைத்தது ஒரு பெருமை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தாலும், நம் வீட்டு வாயிலில் பெரியோர்களை காக்க வைத்தது நமக்கு பெரும் பாவத்தை அளிக்கும். எம்பெருமானிடத்தில் கூட நாம் அபராதங்கள் செய்து விடலாம், அவன் அடியார்கள் திறத்தில் அபராதங்கள் செய்துவிடக் கூடாது. இதை உணர்ந்தவளான அந்த பெண்மணி, அந்த சிறு பெண் செல்வச் சிறுமி, ஓடி வந்த உடனேயே அந்த கோஷ்டியை சேவிக்கிறாள். அடடா, அபச்சாரம் நடந்து விட்டது, மன்னித்து விடுங்கள், உங்கள் வருகையை எதிர்பார்த்துத்தான் காத்து கொண்டிருந்தேன், சற்றே அசதியினால் கண் வளர்ந்து விட்டேன், ஆகையால் நீங்கள் ஒன்றும் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று உடனடியாக அவர்களிடத்தில் அபராத க்ஷமாபணம், அது மிக முக்கியமானது, அதனை செய்து அவர்களை வரவேற்கிறாள். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமும் பலவும் நவின்றேலோரும் பாவா என்று ஆண்டாள் இந்த வாசுரத்தில் சொல்லும்படி, இதுவரையிலும் நாம் எப்படியெல்லாமோ இருந்திருக்கலாம், அது குறித்து வருந்தாதீர்கள், இப்பொழுது ஒரு சமயம் கிடைத்திருக்கிறது பகவானை போற்றுவதற்கும் பாகவதோத்தமர்களை போற்றுவதற்கும், இரண்டையும் அனுபவித்து விடலாமே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.